ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ நான் காதல் சீரியலுடைய அஃபிஷியல் ப்ரோமோ சேனலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், நிறைய அப்டேட்ஸ் இந்த சீரியல் ரிலேட்டடாக கொடுத்துருக்கு. செப்டம்பர் அதாவது லாஸ்ட் மந்த்லேருந்தே ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஷூட் வந்து ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த சீரியல் வந்து அஃபிஷியல் ரீமேக் ஆஃப் ஸ்டார் மாவோடைய நுவோ நேனோ பிரேமாக்கா வித் ஸ்லைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ப்ரோமோ பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க கொடுத்த அந்த லைனிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரும் கோபம் அவனிடம், பேரன்பு இவளிடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே நியூ ஃபேஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஒருத்தவங்க வந்து ஆக்டர் பிரேம் ஜாக்கப் அண்ட் ஆக்ட்ரஸ் வர்ஷினி சுரேஷ், ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ். கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீசெண்டாக விஜய் டிவியில் வந்த சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அதுவும் எஸ்பெஷலி சிறகடி காசை, முத்து மீனா இந்த பேர், அப்புறம் மோதலும் காதலும் விக்ரம் வேதா இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்பவே வந்து ரீச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். பியூட்டிஃபுல்லாக இருக்க அந்த ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சூப்பர்வான ஒரு சக்சஸ் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீ நான் காதல் சீரியலும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அண்ட் இந்த சீரியலோட காஸ்டிங் டீடைல்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ டேரக்டர் வந்து நம்ம IR 12 லாஸ்டாக டேரக்ட் பண்ணியிருந்தேன், ராஜசுந்தரம் சார் தான் டேரக்ட் பண்ணுறாங்க. ஈவன் இந்த ப்ரோமோ வந்ததுமே அவங்களுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம தாய் செல்வம் சாரோட மெமரியில் அவங்க ஒய்ஃப் மலர்வெளி தாய் செல்வம் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தையும் அவர்களே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்பாஸ் வந்து வித்தின் எ வீக்கில் இந்த ப்ரோமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக 3 மந்த்ஸ் வரைக்கும்லாம் இந்த சீரியல் லான்ச் ஆக லேட் பண்ண மாட்டாங்க. வித்தின் ஒரு 1 மந்த்தில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது அக்டோபர் அப்படின்னு சொல்லும்போது நவம்பர் 1st, 2nd, or 3rd வீக்குள்ளேயே லான்ச் ஆகிடும். ஸோ எந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி இந்த சீரியல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, நானுமே கேட்டிருக்கேன். ஒன்ஸ் அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், பட் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் எனக்கு டைம் ஸ்லாட்டை பார்த்தினா அப்டேட் கிடைக்கல. ஸோ நான் கேட்டிருக்கேன், ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் வந்ததுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அண்ட் எந்த டைம் ஸ்லாட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோமோ பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.